தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல்லாக்கிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا بثلاث أو كما قال عليه السلام. அருள் அன்பு பண்பில் அளவற்று வந்தன் திருநாமம் போட்டி துவங்குகிறேன். அல்லாஹ் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வீடற்றமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள் தாபெயின்கள் தாபெயின்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் புகஹாக்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள் அனைத்து பேர்கள் மீதும் குறிப்பாக கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் யதீம் கானாவனுடைய நிர்வாகிகளே, இந்த மேடை அலங்கரித்து கொண்டிருக்கிற ஆலிம் பெருந்தகைகளே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, அருமை தாய்மார்களே, குறிப்பாக பிஆர்எல் ஜாஃபர் ஹாஜியார் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களே, உங்கள் அனைத்து பேர்களுக்கும் ஆரம்பமாக என் முகமன் கூறி சலாமை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அருமையான இந்த நல்ல நேரத்தில் எனக்கு முன்பு பேசிய ஆலிம் பெருந்தகைகள் அத்தனை பேர்களும் சுருக்கமாக சில வரிகளை சொன்னதை போல நானும் முக்கியமான சில தகவல்களை மாத்திரம் வாழ்த்துறையாக துவாவாக சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, உலகத்தில் வாழுகிற எத்தனையோ மனிதர்கள் வாழும் காலத்தில் வாழ்ந்தோம், சம்பாதித்தோம், அனுபவித்தோம் என்று உலகை விட்டு செல்லுகிற பொழுது அவர்களின் சரித்திரம் உலகத்தில் தங்காது. அவ்வளோதான், ஏதோ பிறந்தார், வாழ்ந்தார், இவ்வளோ சம்பாதிச்சார், இத்தனை புள்ள குட்டிகளை பெற்றார், எல்லாம் சென்று அவ்வளோதான் முடிஞ்சு. அதற்கடுத்து அவருடைய நினைவு உலகத்தில் பேசப்படாது. சில மனிதர்கள் உண்டு, உலகத்தை என்ன செய்வார்கள், ஆகிரத்துக்காக வேண்டியே தன் உலக வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். அந்த அடிப்படையில் என் அன்பு சகோதரர் பிஆர்எல் ஜாஃபர் ஹாஜியார் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உழைப்புகள் அனைத்தும் அந்த குடும்பத்தார்களுக்கு தெரியும், அவரை அறிந்தவர்களுக்கும் தெரியும். பொருளாதாரத்தை ஓரளவு திரட்டியதற்கு பிறகு அவர்கள் தனக்காக தன் குடும்பத்துக்காக எந்த எதையும் ஒதுக்காமல், அல்லாஹு அக்பர், இந்த சமுதாயத்தினுடைய கவலை, இந்த உம்மத்தினுடைய கவலை அவர்கள் எந்த அளவுக்கு உட்படுத்தி இருக்கிறது என்பதை சிந்திக்கிறோம். நிறைய குமரகாரியங்களுக்காக, நிறைய ஏழைகளுக்காக, நிறைய ஆலிம்களுக்காக, எத்தனையோ குடும்பத்தினர்கள் உறவுகளில் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தார்களை தேடி சென்று உதவி செய்ததெல்லாம் அனுபவித்து பார்த்த நிறைய உறவினர்களுக்கு புரியும். வாழும் காலத்தில் அவர்கள் செய்த அமல்கள், அவர்கள் செய்த தர்மங்கள் நிறைய விஷயங்களை நினைவுபடுத்தும். ஒரு இறை நேசரை போலவே ஒரு வழிமார்களுடைய ஸ்தானத்தை போன்றே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஃபஜ்ருடைய தொழுகீப்பர் அவருடைய மாமூலாத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். முக்கியமான அவுராதங்களை ஓதிக்கிட்டு இருப்பாங்க. இரவு படுப்பதற்கு முன்னால் அல்லது அசருக்கு பின்னால் மகரிபுக்கு பிறகு முக்கியமான முரீது பையத்து வாங்கிய சில இறை நேசர்கள் ஓதுவதைப் போல நிறைய துவாக்கள், அதில் குறிப்பாக
எந்த பெரியாரிடத்தில் இஜாசத்து வாங்கினார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஹிஸ்புல் பஹர், ஹிஸ்புல் நஸ்ர், ஹிஸ்புல் ரிஃபாஇ, தலாயிலுல் ஹைரான், இந்த முக்கியமான அமல்களை எல்லாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு போய் அஸ்ருக்கு போய் அவங்க ஓதியிருக்கிறாங்க. கடைசி வாழ்க்கை காலத்தை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். ரமதான் பிற 15 அவங்க இறந்த எல்லாத்துக்கும் தெரியும், இறக்கிற கடைசி தருணத்தில் கூட அந்த வருஷத்தில் கூட டாக்டர்கள் மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னாங்க, உங்களுக்கு இப்படியெல்லாம் உடலில் சில குறைபாடுகள் இருக்குது, அதனால் இந்த நோயின் காரணத்தினால் இந்த மருந்துகளை எல்லாம் டேப்லெட்டு சாப்பிட்றதுனால நோன்பு வைக்கிறத அவாய்டு பண்ணிங்க, உங்கள் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், உடல் ஆரோக்கியத்துக்கு பங்கம் விளைவிக்கும், இதை விட்டு விடுங்கள் என்ற போது டாக்டர் அட்வைஸை கேட்டுட்டு வந்தவங்க அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. இதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய கையில் என்னுடைய வாழ்க்கை இருக்குது. இந்த வருஷம் சில ஆலிம்களிடத்தில் சொல்லியே இருக்கிறார்கள், இந்த வருஷம் எனக்கு கடைசியாக இருக்குமோ என்று கூட நினைத்திருக்கேன் சொன்னார்கள். அதனால் நான் நோன்பு வைக்கிறத விடமாட்டேன். அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த வருஷத்தில் கூட அவர்கள் எல்லா நோன்புகளும் வச்சாங்க, சில நோன்புகள் 2 அல்லது 3 நோன்புகளை தான் விட்டுருப்போம், அதுவும் வீட்டில் வைக்கலாம். அன்றைக்கி எல்லாரும் சப்தமிட்டதுனால குடும்பத்தார் அத்தனை பேருக்கு வற்புறுத்துறாங்கன்னு சொல்லி போட்டு அந்த நேரத்தில் கூட நோன்பு வச்சுருக்காங்க. கடைசி 2-3 நோன்புகளை தவிர நமக்கெல்லாம் அடிக்கடி நினைவுக்கு வரும் சாபாக்கருடைய காலத்தில் கால் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்த பொழுது, அதே மாதிரி கண் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்த பொழுது, இபாதத்துக்கு இடையூறாக இருக்கிற எந்த அறுவை சிகிச்சை வேணாம். அதே மாதிரி தான் பிஆர்எல் ஜாஃபர்ராஜியாரும் வாழ்ந்திருக்கிறார். அருமையானவர்களே, வாழும் கடைசி காலத்திலேயும் இந்த உம்மத்துக்கு வாழ்ந்தார்கள் என்பதை விட அவர்கள் சிந்தனை எப்படி இருந்திருக்கிறது பாருங்கள். இந்த எத்தீம்களுக்காக வேண்டி ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கும், அவங்க கட்டின வீட்டுக்கு நம்ம போயிருப்போம், இந்த அளவுக்கு இருக்க இந்த எத்தீம்கான மாதிரியெல்லாம் இருக்காது. அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு ஆலிம் வந்துட்டான், ஆஃபீஸாக வந்துட்டாலும் சரி, அல்லது வேறு யாராவது அஜித்மாருக்கு வந்துட்டான், ஒரே சவுண்டாக தான் இருக்கும், பரபரப்பாக, ஒரு சந்தோஷத்தில், ஒரு மகிழ்ச்சியில், லுக்மா நீங்கள் வா, யாசர் இங்கே வா, இவா ஆஷி, அந்த மருமகன் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, அதை எடுத்து வை, இதை எடுத்து வை, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடு. வரக்கூடிய விருந்தாளிகளை தன் வீட்டுக்கு வந்துவிட்டால் அவர்களை கவனிக்கிற அந்த பிரியும் அலாதி அலாதியான அலாதி. உடலை விட்டு உயிர் பிரிந்த போது அதை எப்படி அவர்கள் ஏற்றிருப்பார்கள் என்று தெரியவில்லை, யாருனாலும் நம்ப முடியவில்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்தால் எனக்கு முன்னால் பேசிய சல்மான் பாரிஸ் அவர்கள் சொன்னதை போல, வாழுகிற போது இப்படி வாழ வேண்டும், இந்த மனிதரை போன்று வாழ வேண்டும் என்று வாழ்ந்து விட்டு சென்றவர்கள் பிஆர்எல் ஜாஃபர் ராஜியார் அவர். அருமையானவர்களே, ஹதீஸின் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மனிதன் இறந்து விட்டால் எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டு விடும், 3 வழிகள் தொடரும் என்றார்கள். அதில் ஒன்று வலதுன் சாலிஹுன் யதௌபி, நல்ல சாலிகான மக்களை பெற்றெடுத்து அந்த சாலிகான மக்கள் பெற்றோர்களுக்காக துவா செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். உண்மையிலே அவர்களுடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு துவாக்கள் செய்வது மட்டுமல்ல, அவர்களின் மன்னரைக்காக வேண்டி நிறைய நன்மைகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். அவர்கள் செய்கிறாமல் என்ன, என்ன பெத்த தகப்ப, என்னுடைய தந்தை என்னை வந்து வளர்த்து ஆளாக்கி நிறைய இதை செஞ்சுருக்கிறாரு, அவருடைய கபருக்கு நன்மை போயிட்டுருக்குன்னு சொல்லி அடிக்கடி குர்ஆன் ஷரீஃபுகளை நிறைய சதக்காக்களை செஞ்சு அங்கே அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அருமையானவர்களே, துண்டு சீட்டு வந்து விட்டது, சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு நான் நிறைவுக்கு வர வேண்டும். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவங்க கடுமையாக சோதிக்கப்பட்ட நேரம், பார்வையெல்லாம் போச்சு, கூண் விழுந்துருச்சு. யாக்கூப் அலி இஸ்லாமுக்கு ஒரு நண்பர் இருந்தார், அந்த நண்பரை கூப்பிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க, யாக்கூபே ஏன் கண் பார்வையெல்லாம் போச்சு, கூண் விழுந்துருச்சு, ரொம்ப இதாயிட்டீங்களே. யாக்கூப் அலி இஸ்லாம் சொன்னாங்க, என்னுடைய மகனை இழந்த போதே, என் மகன் யூசுஃபை இழந்த போது என் பார்வை போச்சு, அடுத்து பின்யாமீரையும் இழந்தபோது எனக்கு கூண் விழுந்து ரொம்ப பலகீனமாயிட்டு,
சோதனைக்கு மேல சோதனை. அதனால் எனக்கு என்றெல்லாம் சொல்லுகிற போது அந்த நண்பர் போய்விடுவார். நேராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க. யாக்கூப்பிட்ட கேட்பாங்க, யாக்கூபே அல்லாவை பற்றி குறை சொல்கிறீங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லும்போது, நான் அல்லாவை பற்றி குறை சொல்லலையே, என் நண்பர் வந்திருந்தார், ஏன் பார்வை போச்சு, கூண் விழுந்துருச்சு, பலகீனமாக இருக்கிறீங்கிட்டப்போ நான் இரண்டு மகன்களை இழந்த சோக கதைகளை. அதுக்கடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த போனதுக்கு பிறகு அல்லாட்ட கேட்குறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுவே அல்லாஹுவே, இது என்ன, இது என்ன சோதனை, எனக்கு பார்வையெல்லாம் போய் எல்லாம் போயிருச்சே, இதில் உனக்கு என்ன சந்தோஷம்? ஒரு நபி யாக்கூப் அல்லாஹுவிடத்தில் கேட்குறான். அல்லாஹு சொல்கிறான், என் அருமை யாக்கூபே, இந்த கஷ்டம் வர்றதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன் தெரியுமா? நீண்ட வரலாறு, ரத்தரிச்சிருக்குமா, ஒரு நிமிடத்தில் நான் அதை சொல்லி முடிக்க வேண்டும். யாக்கூப் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அன்றொரு நாள் குடும்பத்தோடு குதூகலத்தோட மகிழ்ச்சியோடு உங்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கும் இருந்தபோது ஒரு ஆட்டை அறுத்து வீட்டுக்குள்ளே சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஏழை உங்கள் வீட்டில் வந்து ஒரு மிஸ்கின் உங்களிடத்தில் வந்து உணவு கேட்டபோது நீங்கள் யார் கண்டுக்கவே இல்லை, ஒரு ஏழை உங்கள் வீடு தேடி வந்தபோது கண்டுகொள்ளவில்லை, அவன் ஒன்றும் பத்துவம் வில செய்யல, அந்த பக்கம் சென்றதற்கு பிறகு நான் நினைத்தேன், அந்த ஏழைக்கு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்திருந்தால் எப்படி இருக்கும்? அதை அல்லாஹ் சொல்கிறான், ஏன் அந்த ஏழைக்கு நீ கொடுக்கல? இப்பொழுதும் சொல்கிறேன், உன்னுடைய இரண்டு மகன்களை உன்னிடத்தில் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்தல், நுஸ்ரத்து செய்தல், உணவளிக்குதல், இதன் சிறப்பையும் மாண்பையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, நாம் நினைத்து பார்க்கிறோம், அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைகளை போன்று அல்ல. அது பிஆர்எல் ஜாஃபர் ராஜா அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்கும், உறவுகளில், சொந்தங்களில், பந்தங்களில், அனைத்து பேர்களுக்கும் உதவி செய்த சதக்கா அவருடைய மன்னரைக்கு சென்று கொண்டே இருக்கிறது. பிஆர்எல் ஜாஃபர் ராஜா அவர்கள் உருவாக்கிய கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்கிற இந்த ஸ்தாபனம், இந்த யத்தீம்கானா கியாமத்து வரை நடைபெற வேண்டும், எல்லா துஆக்களும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். ஏது ஓதுகிற இந்த ஏழைகள், மிஸ்கீன்கள், யத்தீம்கள், இவர்கள் ஆலிமாகி ஹாஃபிதாகி இவர்கள் ஓதுகிற அனைத்தினுடைய நன்மைகளும் அல்லாஹ் அவர்களின் கபருக்கு சேர்ப்பானாக. வாழும் காலமெல்லாம் அவர்கள் பெற்றெடுத்த சாலிஹான மக்கள் அவருடைய மருமக பிள்ளை லுக்குமான், யாசர், ஆஷிர், குடும்பத்தை சார்ந்த மகள்கள், மனைவிகள், அவர்கள் செய்கிற எல்லா திலாவத்தையும் அல்லாஹ் அவருடைய கபருக்கு சேர்த்து கொண்டே இருக்கிறான். வாழும் காலத்திலும் நன்மையை சம்பாதித்தீர்கள். பிஆர்எல் ஜாஃபர் ஹாஜியாரே, இங்கே வந்து இருந்திருக்கிற அத்தனை ஆலிம்களும் உங்களுக்காக துவா செய்கிறார்கள். எல்லாம் வல்ல ரஹ்மான் அவர்களின் மன்னரையை, அவர்களின் கபர்களை அல்லாஹ் சுவனத்தின் பூஞ்சோலையா ஆக்குவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக. அவர்கள் செய்த நற்கருமங்களால் அவருடைய குடும்பத்தை அத்தனை பேர்களுக்கும் சதக்கத்துன் ஜாரியாவுடைய நன்மைகளை கொடுப்பதோடு அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் எல்லா வளத்தையும் நலத்தையும் வழங்குவானாக என இந்த நல்ல நேரத்தில் நலமாய் வளமாய் பலமாய் பிரார்த்தித்து வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆமீன், ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.